சார் அப்படிங்கிறோம். அப்புறம் என்ன லைஃப்ல ஜெயில் தான், வாழ்க்கை போச்சு. இந்த மாதிரி போதைக்கு அடிமையாகி நிறைய பேர் வாழ்க்கையை துளைச்சிட்டு இருக்காங்க. அதனால உங்களுக்கு தெரிஞ்சவங்க பெரியவங்க இருந்தாங்கன்னா, வீட்டில் யாராவது போதை பழக்கத்தில் இருந்தாங்கன்னா, நீங்க சொல்லுங்க, அப்பா மது தண்ணி குடிக்க தண்ணி அடிக்காதீங்கப்பா, போதை பொருள் பழக்கம் வேண்டாம் நமக்கு, அதை மட்டும் விட்டுருங்கப்பா, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு உங்க அப்பாவோ அண்ணனோ தம்பியோ யாராவது அப்படி ஒரு பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தால், நீங்க அவங்கள நீங்க சொன்னா உங்க அப்பா கண்டிப்பாக கேட்பாரு. உங்க அம்மா சொன்ன கூட கேட்க மாட்டாரு, குழந்தைகள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்க அப்பா கேட்பாரு. சப்போஸ் உங்க அப்பாவோ யாரோ பெரியவங்க அந்த குடிப்பழத்துக்கு அடிமையாக இருந்தாங்கன்னா, அந்த குடிப்பழக்கம் வேண்டாம் போதை போது விட்டுருங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கேட்பாரு. அதே மாதிரி இப்போ ஹெல்மெட்டு பைக்கில் எல்லாருக்கும் பைக்கில் போகிற வாரம் ஏகப்பட்ட விபத்து நடக்கு, நாங்கள் பார்க்குறோம், அன்றாடம் பார்க்குறோம். அதான் நாங்கள் காவல்துறையில் டெய்லி பார்க்குறோம், டெய்லி தேவைப்பட்டு எடுத்துட்டாலே 4 விபத்து 5 விபத்து நடக்குது. மாசத்துக்கு 10 பேர் வரைக்கும் இறந்து போகிறாங்க, 4 பேர் 5 பேர் 10 நபர்கள் வரைக்கும் தேவைப்பட்டாலே இறந்து போயிடறாங்க. தேவைப்பட்ட சப்டிவிஷனில் எங்கள் கீழே ஒரு 6 காவல்லையும் வருது, மினிமம் 10 நபர்கள் மாதம் இறக்குறாங்க. காரணம் என்ன, ஹெல்மெட் வைக்காமல் போகிறது. அதில் பைக்கில் போகிறவங்க அதிக விபத்துக்குறாங்க, விபத்துக்குள்ளாகிறாங்க. விபத்து காரணம் என்ன, குடிபோதையில் வண்டி ஓட்டுறது, செல்ஃபோன் பேசிக்கிட்டு வண்டி ஓட்டுறது. அன்றைக்கி ஒருத்தர் செல்ஃபோன் பேசிக்கிட்டு மெயின் ரோட்டில் வந்து மெயின் ரோட்டில் ஏறுறாரு, சைட் ரோட்டில் வர்றாரு, மெயின் ரோட்டில் செல்ஃபோன் பேசிக்கிட்டு வந்து ஏறுறாரு. நைட்டு 9 மணிக்கு வேலை முடிச்சு வீட்டுக்கு போகிறாரு, வீட்டம்மா தான் கூப்பிடுது, வீட்டம்மா தான் பரப்பிட்டிங்களா வந்துட்டிங்களா அப்படின்னு கூப்பிட்றாங்க. வந்துட்டு இருக்கம்மா இந்த வந்துடுறேன், குழந்தைக்கு பால் வாங்கிக்குவாங்க வரும்போது சொல்கிறான், வாங்கிட்டு வந்துடுறேன்ட்டா. அப்படியே ஃபோன் கட் ஆகுது, பார்த்தா அப்படியே மெயின் ரோட்டில் வந்து ஏறுறாரு, லாரிக்காரன் ஏற்றிருக்கிட்டான். 2 குழந்தைகள் இருக்குது, சின்ன குழந்தைகள், கல்யாணம் 5 வருஷம் ஆச்சு, போயிட்டாரு. சட்டம் செல்ஃபோன் காரணம் செல்ஃபோன், இந்த மைண்டு ஒரே மைண்டு தானே, செல்லை பேசுவோம் உங்கள் ஃப்ரெண்டில் விட்டுறோம், லாரி வந்து நேரே கொண்டு விடுறோம், லாரி ஏற்றிக்கிட்டான், ஸ்பாட் அவுட். நீங்கள் ஈஸியாக கடந்து போயிடுவீங்க, பார்த்து போய் இது ஒரு ஆக்சிடென்ட் ஆகணும் போயிடுவீங்க. ஆனால் ஒரு குடும்ப தெருவில் போயிருது, 2 குழந்தைகள் அப்பா எல்லாம் போயிருது, ஒரு மனைவி வந்து கணவனாக இழந்துடுறா. இதே மாதிரி நிறைய விபத்துகள் தினம் நடந்துட்டுருக்கு. காரணம் நீங்கள் சொல்லணும், ஏன் இதெல்லாம் மட்டும் சொல்கிறேன்னா, உங்கள் அண்ணம்மா இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க, ஊரில் போய் சொல்லணும். நீங்கள் பைக்கில் போனீங்கன்னா தயவு செஞ்சு செல்ஃபோனில் பேசிட்டு போவாதீங்க. உங்கள் அப்பா பைக்கில் வெளியே கிளம்புறாங்கன்னா அம்மாட்ட சொல்லி ஹெல்மெட்டையும் கையில் கொடுத்துடணும். ஒரு விபத்து அப்படின்னா உடம்புல அடிபடுது, நம்ம எங்கே அடிபட்டாலும் இப்போ காப்பாற்றிக்கலாம். கை கால் உரியுது, கை காலில் அடிபடுது, கால் உடஞ்சி போச்சு, கை உடஞ்சி போச்சுன்னா சர்ஜரி பண்ணி போல்ட்டு போட்டு சேர்த்துடுறாங்க. அதெல்லாம் இப்போ மெடிக்கலில் நம்ம அவ்வளோ தூரம் பெரிய இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் தலையில் மட்டும் அடிபட்டுச்சுன்னா, மூளையில் அடிபட்டுச்சுன்னா காப்பாற்றவே முடியாது. 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் அப்படியே ஐசியில் வச்சுருப்பாங்க. டாக்டர் நீங்கள் சம்பாதிச்ச காசை எல்லாம் 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் பில் போயிட்டே இருக்கும், 40 லட்சம் 50 லட்சம் சொத்து மனைவி தாலி கழுத்து கிடச்சி.